மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. நாட்டில் இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியில் 70,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு தொற்று உறுதியானவர்களில் அதிகமானோர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாவர். அத்துடன் கம்பஹா, களுத்துறை, கண்டி, காலி, ஹம்பாந்தொட்டை, மாத்தறை, மன்னார் ஆகிய பிரதேசங்களிலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தம்பலகாமம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்களுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் பிரதேச செயலகத்தில் வைத்து அண்மையில் வழங்கப்பட்டது. பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கபிலனுவான் அத்துகோரல உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வவுனியா ஆசிக்குளம் கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட கோமரசங்குள பகுதியில் உள்ள குளம் ஒன்று உடைப்பிடித்துள்ளது. இதனால் 15 வயல் நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன. மழையுடனான காலநிலையால் பல குளங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ள நிலையில் இக்குளம் உடைப்பிடித்துள்ளது. இந்த குளத்தின் கீழ் 35,000 வயல் நிலங்கள் காணப்படுகின்ற போதிலும் தற்போது 15,000 வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கொழும்பு பேரவாவி பகுதி முக்கிய பொழுதுபோக்கு இடமாக மாற்றப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரின் கிளாக்வே நதியில் உள்ள கேளிக்கை, உணவு விநியோகம், சர்வதேச தரத்தை கொண்ட பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் பேரவாவி பகுதியிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் நாளை முதல் எதிர்வரும் 19 வரை நடைபெறவுள்ள கந்த சஷ்டி உற்சவத்திற்கு அமைய ஆலயத்தை சூழ உள்ள வீதிகளினூடான போக்குவரத்து தற்காலிகமாக தடை செய்யப்பட உள்ளதாக யாழ் மாநகர சபை ஆணையாளர் டி ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். நாளை முதல் எதிர்வரும் 17 வரையும் 19 மாலை 5 முதல் 6 வரையும் 18 சூரன் போர் தினத்தன்று நண்பகல் 12 முதல் 7 வரையும் இந்த வீதி போக்குவரத்திற்கு தடை செய்யப்படும். குறித்த நேரத்தில் மாற்றுப்பாதை ஒழுங்குகளை கடைபிடிக்குமாறு அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்களில் பணிபுரிபவர்கள் மருத்துவ சான்றிதழை தன் வசம் வைத்திருக்க வேண்டும் என அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் AM முகமது இசதீன் தெரிவித்துள்ளார். அட்டாளைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பிரதேசங்களில் உணவகங்கள், உணவு கையாளும் நிலையங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனையடுத்து கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் ILM ரிஃபாசின் ஆலோசனைக்கமைய பொது சுகாதார பரிசோதகர்களால் உணவகங்கள் மற்றும் உணவு கையாளும் நிலையங்கள், பேக்கரி என்பனவற்றில் விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உணவு பாதுகாப்பு சட்ட திட்டங்களை மீறுவோருக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. பாவனைக்குதவாத உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் நிலையங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவற்றை மூடுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கலாசார மத்திய நிலையத்தில் கர்நாடக சங்கீதம், பரதம், சித்திரம், மிருதங்கம், யோகாசனம் மற்றும் சிங்களம் ஆகிய கற்கை நெறிகளை எதிர்வரும் ஜனவரி மாதத்திலிருந்து நடத்துவதற்கான நடவடிக்கைகளை புத்த சாசன மற்றும் சமய கலாசார அலுவல்கள் அமைச்சு மேற்கொண்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை எதிர்வரும் 24 முன்னர் நிலைய பொறுப்பதிகாரி, கலாசார மத்திய நிலையம், புற்றலை, புலோலி என்னும் முகவரிக்கு அனுப்பி வைக்க முடியும். மேலதிக தகவல்களுக்கு 077-531-791 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும். இதேவேளை யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் கலாசார மத்திய நிலையத்தில் சங்கீதம், நடனம், சித்திரம், ஆங்கிலம், நாடகம் மற்றும் மிருதங்கம் ஆகிய கற்கை நெறிகளை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு மேற்கொண்டுள்ளது. எனவே குறித்த பாடநெறிகளை கற்பிக்க ஆர்வமுடைய வளவாளர்கள் தங்கள் சுய விவரங்களை எதிர்வரும் 19 முன்னர் நிலைய பொறுப்பதிகாரி, கலாசார மத்திய நிலையம், INR கோயிலடி, வடலி அடைப்பு, சண்டிலிப்பாய் என்னும் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். மேலதிக தகவல்களை 077-3-198-446 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்து பெற்றுக்கொள்ள முடியும்.
சட்டமானி சிறப்பு பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்கல்வி டிப்ளோமா 2023-2024 கற்கை ஆண்டிற்கான இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண பிராந்திய நிலையத்தினால் விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. எதிர்வரும் 29 தேதிக்கு முன்னர் www.ou.ac.lk என்ற இணையதள முகவரியினூடாக இதற்காக விண்ணப்பிக்க முடியும். மேலதிக தகவல்களுக்கு 02-12-223-374 என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளவும். யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு குளம் புனரமைக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இருந்த குறித்த குளத்தின் துருசு தற்போது புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளத்தின் புனரமைப்பின் மூலம் அப்பகுதியில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு மேலதிக நீர் வழங்கப்பட உள்ளது. இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.